Dear students, our next problem is two objects of masses 2.5 kg and 100 kg experience the same force 5 Newton. What is the acceleration experienced by each of them? அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதுதான் நம்ம ப்ராப்ளம். ஸோ கிவன் திங்ஸை தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ மாஸ் 2.5 kg ஒரு ஆப்ஜெக்ட், இன்னொரு ஆப்ஜெக்ட் 100 kg. போத் இன் போத் சேம் ஃபோர்ஸ், 5 N ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. வாட் இஸ் த ஆஸ்லரேஷன் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஃப்ரம் நியூட்டன் செகண்டில் எஃப் ஈக்குவல் டு வாட் எம்ஏ. ஸோ எஃப் எம்மும் கிவனில் இருக்கு, ஆஸ்லரேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ ஆஸ்லரேஷன் ஈக்குவல் டு எஃப் பை எம். அப்போ எஃப் எவ்வளவு? 5. இங்கே என்ன இருக்குது? 2.5. அப்போ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? அப்போ ஆக்ஸலரேஷன் 2ms^-2. ஸோ இங்கே பார்ப்போம். இங்கே வந்து அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு எஃப் பை எம். ஸோ எஃப் வந்து 5, மாஸ் வந்து 100. அப்போ ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? 0.05ms^-2 அப்படின்னு இருக்கும். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்லேயும் சேம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்குது? வெவ்வேறையாக இருக்குது. ஸோ மாஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல ஆக்ஸலரேஷன் அதிகமாக இருக்குது, மாஸ் அதிகமாக இடத்துல ஆக்ஸலரேஷன் குறைவாக இருக்குது. ஏன் அப்படி? இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். ஏ ஈக்குவல் டு எஃப் பை எம். அப்போ சேம் ஃபோர்ஸ்னா இன் போத் த கேசஸ் ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஆக்ஸலரேஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போ லெஸ்ஸர் மாஸ் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஆக்ஸலரேஷன். அதே இது ஹெவியர் மாஸாக இருந்தால் ஆக்ஸலரேஷன் எப்படி இருக்கும்? லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ஆக்ஸலரேஷன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். ஸோ இப்போ நம்ம இப்போ பேசின விஷயங்களை இந்த நோட்டில் கொடுத்துருக்கான். ஃபார் த சேம் ஃபோர்ஸ் ஹெவியர் மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ்ஸர் ஆக்ஸலரேஷன், லைட்டர் மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் ஆக்ஸலரேஷன். ஓகே, இப்போ அதே விஷயத்தை இங்கே ஒரு எர்த்தோட சர்ஃபேஸில் ஆப்பிள் என்ன ஆகுது? ஃபால் ஆகுது. ஓகேவா? அப்போ எர்த் என்ன பண்ணுது? எக்ஸர்ட் எ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்பிள். ஓகேவா? அதே நேரத்தில் நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி என்ன ஆகும்? இப்போ இங்கே எர்த் இது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற மாதிரி ஆப்பிள் என்ன பண்ணுது? எக்ஸர்ட் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். இது வந்து எர்த்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, இது ஆப்பிள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கோம். தேர்ட் லா படி ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்கும். பட்டு எர்த் மாஸ் இஸ் வெரி ஹெவியர், ஸோ எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ்ஸர் ஆக்ஸலரேஷன், தட் இஸ் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். ஸோ த ஆப்பிள் இஸ் லைட்டர் மாஸ் கம்பேர்ட் டு எர்த், ஸோ இட் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ரிசல்ட்டாக இங்கே கொடுத்துருக்கான். ஸோ போத் ஆப்பிள் அண்ட் எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஃபோர்ஸ், தேர் ஆக்ஸலரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் எனார்மஸ் கம்பேர்ட் டு அன் ஆப்பிள், ஸோ அன் ஆப்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் லார்ஜர் ஆக்ஸலரேஷன், எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் ஆக்ஸலரேஷன். டியூ டு திஸ் நெக்லிஜிபிள் ஆக்ஸலரேஷன் எர்த் அப்பியர்ஸ் டு பி ஸ்டேஷ்னரி வென் அன் ஆப்பிள் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து எக்ஸாம்பிள் 3.3. அப்போ which is the greatest force among three forces annu kuduthiruka. Appa idu f1, idu f2, f3. So forces enna quantity? Vector quantity. The length represent what? Magnitude of the vector. Both are acting in the same direction. Appa which one is greatest force na? Which one has more magnitude, that is more in length. So F1 is the more in length. So F1 is greater magnitude of force. So அதுக்கடுத்து லென்த் அதிகமாக இருக்கிறது F2.
So F1 is greater than F2. So which one is the least force? F3, which is less in magnitude. Okay, students. So இதெல்லாம் வந்து உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங், இது வரைக்கும் படித்த தியரி எல்லாம் நீ புரிஞ்சிருக்கியா அப்படிங்கிறத இங்கே காட்டியிருக்கான். ஸோ நம்ம சொன்னதை இங்கே சொல்லியிருக்கோமா, வெக்டர் இஸ் எ ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர், மேக்னிட்யூட் ஆஃப் த வெக்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை த லென்த். ஸோ F1 இஸ் த கிரேட்டர் லென்த் கம்பேர்ட் டு அதர் டூ. ஸோ விச் ஒன் இஸ் லார்ஜஸ்ட் ஃபோர்ஸ்? F1 இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் த த்ரீ.